ஓம் சாந்தி. அவ்யக்த சமிதி 11 அக்டோபர் 2024. ஜெய்சே ஹோலி பர் லோக் ஆபஸ் மே கலே மில்தே ஹே, ஏசே யஹான் சன்ஸ்கார் மிலன் ஹி மங்கல் மிலன் ஹே. இப்படி ஹோலி பண்டிகையின் போது மக்கள் தங்களுக்குள் ஒருவரையொருவர் அரவணைத்துக் கொள்கின்றார்கள். அதுபோல இங்கே சமஸ்காரத்தின் ஒற்றுமைதான் மங்களகரமான ஒரு சந்திப்பு. அதாவது அரவணைத்துக் கொள்வது அப்படின்றது ஒரு அன்பினுடைய காரணத்தினால ஒருவரை ஒருவர் பழைய நண்பர்கள் சந்திக்கும் பொழுது, உறவினர்கள் சந்திக்கும் பொழுது, நீண்ட காலத்திற்கு அப்புறமா சந்திக்கும் பொழுது அன்போடு அரவணைச்சுப்பாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இது கைகளால அரவணைத்துக் கொள்ளக்கூடிய விஷயமே இல்லை, சமஸ்காரத்தினால ஒருவரை ஒருவர் அன்பாக அரவணைத்துக் கொள்வது. ஏகதோகே சன்ஸ்காரோகோ ஜான் கர்க்கே எக்தோகே ஸ்னேகமே ஏக் தோசே மில் ஜுல்கர் ரேனாயே. ஒருவர் மற்றவருடைய சமஸ்காரங்களை தெரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரோடு அன்போடு ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். மில் ஜுல்கர் ரேனாயே அப்படின்னா நல்ல சந்தோஷமா அன்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும். ஜெசே கோயி சே விசேஷ ஸ்னேகம் ஹோதா ஹே தோ உஸ்ஸே மிக்ஸ் ஹோ ஜாதே ஹோ, ऐसे एक दो में मिक्स होने के लिए जितना ही नॉलेजफुल उतना ही सरल स्वभाव बन. बाबा சொல்றார், எப்படி யார் மீதாவது நீங்கள் விசேஷமான அன்பை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களுடன் ஒன்றாக கலந்து பழகுகிறீர்கள், அது போலவே ஒருவர் மற்றவரோடு ஒன்றாக கலந்து பழகுவதற்காக எந்த அளவிற்கு நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கே சுபாவத்தினால் சரளமானவர்களாக எளிமையானவர்களாக ஆகிவிடுங்கள். சுபாவத்தினால சரள சுபாவம், அதாவது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல ஈஸி நேச்சர் அப்படின்னு சொல்றோம், சரளமாக பழகக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக நம்ம ஆகணும். ஞானம் மட்டும் இருந்தால் அது பத்தாது, அதன் கூடவே நாம நம்முடைய சுபாவத்தினால மிகவும் அன்பும் எளிமையும் உடையவர்களாக இருக்கணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.